என்ன அண்ணன் உள்ளுக்கு பொம்பளை பிள்ளை ஓடி போலீறாரு? அவர் உங்களோட அவர் வந்து கொஞ்சம் குடிச்ச மாதிரி ஒரு சில விடயங்கள்லாம் கேள்விப்பட்ட உண்மை. அவங்க போய் சொல்லலாமா டயன்ஸ்லாம் நீங்கள் சொல்லி வச்சுப்பீங்க சொல்ல அப்படியே? கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 நாள் போயிட்டு ரெண்டு வேப்பம் வேணும். இந்த 10 நாளும் வேலையை போனோம் வேற ஏன் பெத்தலாக குறைச்சிட்டீர்கள் உள்ளக பல்லா ஒல்லையா ஆ ஏன் திடீர்னு நல்ல முடிவு அதில் நீங்கள் நிற்க தேடினா நங்கிறாப்பா நந்தினியை காண்டு அவரை காணலையான நீங்கள் என்னைய கண்டு வந்தீங்க நான் உங்களை கண்டு மதிக்கலாம் போயிட்டு நீங்கள் நேரம் தள்ளுபடி ஓட்டினாக்குமே ஒரு நன்றி சரியோ இவ்வளவு செஞ்சதுக்கும் கடவுளாலே அவர்கள் தான் கிடைக்கும் நாங்கள் அவ்வளவு அவரோளை தர தர நாங்கள் அவருடைய பேராலே சாப்பிடுத்திருக்கிறது அவ்வளவு புண்ணியமா போவோம் கடை பார்த்தீங்க அவ்வளோ ஒரு அழகு ஒளிஞ்சுவே இருந்திருக்கு உங்களுக்குள்ளேன்னு எனக்கு தெரியும் இருந்திருக்கு சரியா அப்போ சந்தோஷமா கோமன்ல என்ன கோமம் இல்லை தான் கடவுள் கருத்து என்ன தானே அதே அப்பா அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் 40 கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு 15 நாளைக்கு முன்னும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். வந்து இந்த வீட்டில் ஒரு அக்கா ஒரு ஆள் கை குழந்தைய வச்சு காய்ச்சொன்னு வந்திருப்பா. வயிற்றில் பிள்ளை இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டத்தின் காரணமாக வந்து காட்டுக்கு போய் தான் கொள்ளி இழுத்து வந்து வந்து நாலாந்தும் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். கணவனுக்கு வந்து இந்த கையில் வந்து ஒரு ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றா வந்து பிளேட் வச்சிருக்கு. அவராலையும் வந்து கடின வேலைகள் செய்ய முடியாது. அதே நேரம் தங்களுக்கு தொழிலுக்கு போகிற கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சைக்கிள் சரியான முறையில் இல்லை, சரியான மாதிரி கஷ்டமாகும். நீங்கள் எனக்கு வந்து ஒரு உதவியும் செய்வோம் நான் பெருமளவில், எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தந்தீங்கன்னு சொன்னாலே அவர் வந்துட்டு தொழிலுக்கு போய் என்னை பார்த்து கொள்வார் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா வந்து கேட்டிருந்தா. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அண்ணா அவரால் வந்து எங்களுக்கு காசு அனுப்பியிருந்தார். அவங்களுக்கு வந்து இந்த சைக்கிளை தம்பியாக அடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் அதைத்தான் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் அக்காவோடையும் அண்ணாவோடையும் ஒரு சில அப்படி எங்களை கதைச்சு கொண்டு நாங்கள் அவங்கள்ட்ட அந்த சைக்கிளையும் கொடுத்துட்டு போகலாம்பாங்க. ஸோ அதுக்கு முன்னே எங்கள்கிட்ட சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ அங்கே உள்ளுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட பேசலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரையெல்லாம் அறுத்து போட்டு அக்கள் உள்ளே போயிட்டாங்க. நான் முதலே காட்டின வந்து இதுதான் இவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து வீட்டு திட்டத்தால் கொடுத்தது. ஆனால் சரியான முறைக்கு வந்து ஒன்றும் கம்ப்ளீட் ஆகல. பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவுகள் கூட இல்லாமல் தகரத்தாலையெல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? மனுஷர் தான் நாங்கள். ஓகே, என்ன மாதிரி போகுது வாழ்க்கை? போகுது நல்ல மாதிரி போகுது. என்ன அண்ணன் உள்ளுக்கு பொம்பளை பிள்ளை ஓடி போய் ஒளிகிறார்? ஏன் பிள்ளை எத்திராயிரம்? சரியா, நாங்கள் கயக்கத்தான் இருக்குண்டே உங்களோடையமா கயக்காக போக மாட்டேன் தெரியும் தானே. வீடு தேடி வந்தாங்க அக்காவோட மட்டும் காய்ச்சிட்டு போகிற அளவு இல்லை தான் என்ன அண்ணாவோடைய கயக்கத்தான் ஆகணுமே. சரி அக்கா, அப்போ நாங்கள் வழியிலேருந்து காயப்பா இல்லை அப்படி இப்படி நின்று காயப்பமா? கரையிலேருந்து காய்ப்போம். களைப்பு தான் ஏன்னா வேலை செஞ்சிருப்பியல். சரி வாங்க, பயிலேருந்து காய்ப்பேன், ஆசைப்படுறீர். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வீடியோலையும் வந்து எங்களோட அக்கா தான் வந்து அருமையாக காய்ச்சி நல்ல பட்டி ஒன்று கொடுத்துருந்தா. அதே நேரம் வந்து நாங்கள் எப்போ இந்த 40 கிராமத்துக்குள்ளே வந்தாலும் என்னத்தை வச்சு கண்டுபிடிக்கிற வாரியா சத்தத்தை வச்சோ இல்லாடி நாங்கள் எப்போ ஒரு ஒன்று பார்த்துட்டுருக்கா வாரியா ஓடி வந்து என்ன மாதிரி என்ன எங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி தருவீங்களா வாங்கி தருவீங்களான்டாக்கா கேட்டு கொண்டே இருப்பான். அப்போ நானும் சொல்கிற வந்து இங்கேருந்து போகணும் ஜாழ்ப்பாந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வாங்கி தந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்றைய தினம் நாங்கள் இங்கே வந்து வேறு ஒரு தெரிஞ்சாக்கள் மூலமாக அதை அரேஞ்ச் பண்ணி விட்டோம். வந்து இந்த சைக்கிள் உட்கா நீங்கள் நாளைக்கு வாங்கி கொண்டு வாங்கும் நாங்கள் வருவோம் உங்களோட வேலையை வந்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நாங்கள் வந்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பக்கத்து ஒரு சைக்கிள் கடை ஒன்றில் கொடுத்து அதை நல்ல மாதிரி கழுவி பூட்டி எடுத்தால் ஓகே. ஸோ அந்த வயலில் என்ன மாதிரி அக்கா சந்தோஷமா? இங்கே வந்து இவ்வளோ எங்களுக்கு காணும் சந்தோஷம்தான். ஏன்டி என்ன அடுத்த அன்னைக்கு எனக்கு நான் கொள்ளி உணர்ந்து அடுத்த எடுத்து நரிச சாமனை வாங்கி எங்களை கஷ்டம் உள்ள நிந்திரமாய் பேத்து கடவுள்றதா நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சு எங்களுக்கு காணும். நல்ல விஷயம், நன்றி சொல்கிற ஒரு மனப்பாங்கு உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது. அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னத்தை தான் கொண்டு போய் கொடுத்தாலும் அப்படியே அண்ணா அந்த வீட்டை எங்களுக்கு நிலத்தை அழுத்து தாங்கோ அப்படியே எங்களுக்கு சாப்பாட்டுக்கு மேலே உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நீங்கள் சைக்கிள் வந்து பெரிய உதவி அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் வந்து இப்போ ஒவ்வொரு சூழ்நிலை வந்து ஒவ்வொரு விதம் தானே. இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இளமாக்கள் செய்யக்கூடிய டேலண்ட் இருக்கா நடி சைக்கிள் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அன்றைக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ 25 வந்துட்டு போனான் 30 வந்துட்டு போனா என்ன? ஓகே, அது என்ன மாதிரி பயன்பட்டதா என்ன செஞ்சீங்க அந்த 30? பிள்ளை தோடு வாங்கி போட்டேங்க. பிறந்த பிள்ளைக்கா? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளையா? என்ன ஓகே, தோடு எவ்வளோ கருத்தீங்க?
பதினையாவது மிச்சத்துக்கு அரிசி சாமான் வீட்டு சாமான் முழுவதும் வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டு சாமான் பண்ணி போட்டேன் நீங்களா? ஓகே. என்னன்னு சொன்னா இப்ப நல்ல விஷயமாக்கா உண்மையில. இப்போ உங்களுக்குமே வந்து மனசில் ஆசா பாசங்கள் வந்து இருக்கும் பிள்ளைக்கு அவன் செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி சரி நீங்கள் அந்த ஒரு விருப்பத்தில் அதை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அது ஒரு பவுன் தான் இந்த காலம் மளிகை அதை நீங்கள் சொன்னால் காசு ஆக்கி கொள்ளலாம். உங்களோட வீரில் என்னென்ன ஓகே அது நல்ல விஷயம். இப்போ அதே நேரம் வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ நான் இங்கே இங்கே வந்து ஆரம்பத்தில் நம்ம இருக்கேன் இங்கே ஒரு புது ஆளாக வந்திருக்கலாம். இங்கே 40 குள்ளையாக இருக்கட்டும் மட்டக்களப்புலையாக இருக்கட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் இப்போ எல்லாரையும் பழகிட்டு இருந்தானே அப்போ இன்னார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிற சில சில விடயங்கள் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அந்த காசு வந்துட்டு போனதுக்கு பிறகு அவர் உங்களோட அவர் வந்து கொஞ்சம் குடித்த மாதிரி ஒரு சில விடயங்கள்லாம் கேள்விப்பட்டோம் உண்மையாக. அப்படி எது ஒரு பிரச்சனைகள் இல்லை. பக்கத்தில் இருக்கிறார்கள் அப்படி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீர்கள். நீங்கள் மற்றதுகிட்ட கேட்டு பாருங்கள், விசாரிச்சு பாருங்கள். நான் தரிக்கார் தானே, நீங்கள் அப்போ சந்தைப்பட்டு போகணும், அப்போ குடிச்சு வேலை செஞ்சிருப்பார் தானே. சைக்கிள் ஒன்று எடுக்கணும், வேலையை ஒன்று கூட கஷ்டத்துக்கு பிள்ளையில கஷ்டத்தை நீக்கணும், வேலையை பண்ணுறான். ஆர்வத்தில் சைக்கிள் எடுக்க போகணும், வேலையை போகணும். அப்போ அதாவது இப்போ உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க வந்து போய் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பக்கத்தில் இருந்தால் தான் பக்கத்தில் இருக்கிறதில் ஒரு காலம் வந்து சொல்லாதீங்க. அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சொல்லி வச்சுப்பீங்க சொல்ல. அப்படி அப்படி சொல்லலை, அதில் அப்படி பார்க்குறது அப்படி வந்து பார்த்து பழகித்தானே போகுதுகள் தெரியும் தானே. என்னாச்சு இந்த நீங்கள் இருக்கீங்கள அப்போ குடிச்சிட்டு வேலை செஞ்சிருந்தா அப்படி இருந்திருப்பார் அவர் இல்லை. இல்லை இப்போ இன்றைக்கு ஓகே. இல்லை இப்போ நான் வந்து இப்போ என்னன்னு சொன்னாக்கா எல்லாத்தையுமே வந்து விசாரிக்க கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு சொன்னால் நான் வந்து என்னடா ஒரு வீடியோ போட்டோம் உதவி வந்துச்சு கொடுத்துட்டு போனோமா அப்படின்ற மாதிரி மற்றவங்கள மாதிரி நான் செய்ய மாட்டேன். எல்லாருமே வந்து ஒவ்வொரு டைப்பில் வந்துட்டு ஒவ்வொரு விதமான இதெல்லாம் செய்வாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மனசில் ஏதாச்சும் பாட்டேன் சரி என்ன கேட்டுருவேன் சரியா கேட்டுருப்பேன். மற்ற என்ன சொன்னால் இப்போ அப்படி ஒரு வேலை குடிக்கிறதா இருந்தாலும் நல்ல சாமான எல்லாம் வண்டி குடிக்கணும். ஏன்டா இப்போ படி சாராய மருந்து இது கசிப்பெல்லாம் குடிக்கிறேன் அது உடல் நல்லது கேடுதானே. அப்போ அதுகள் எல்லாம் வாங்கி குடிக்கக்கூடாது. என்ன சரிதான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் இப்போ அந்த இதுகள் எல்லாம் அவர் இல்லை. பொம்பளை பிள்ளை பிறந்ததுலேருந்து கொஞ்சம் பொறுப்பு வந்துட்டு அப்போ அதுக்கு முதல் கொஞ்சம் லைட்டாக குடிச்சு வரபடியா. நம்ம போன வீடியோலன்னு சொன்னான் கல்யாணாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் இந்த மாதிரி நீங்கள் உண்மையை சொல்லத்தானே வேணும். ஆறா இருந்தாலும் சரி நாயமாட்டோம் நாயமாத்தான் கதைக்கு ஒன்றாமே நல்லா காய்க்கவும் பழகிட்டீங்க. நான் பரவாயில்லை இப்போ 4-5 வீடியோ கால்ல நின்றதானே இப்போ காய்க்க பழகிட்டீங்க சரி சந்தோஷம். ஸோ அந்த வகையில் இப்போ உங்களுக்கான இந்த சைக்கிளை நாங்கள் வந்து எடுத்து தந்திருக்கோம் தானே. அப்போ இதை வந்து நீங்கள் இனி சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் வந்து இதை நீங்கள் விற்க என்னக்கூடாது. அப்படி எது ஒன்றும் பிரச்சனை வராது. நாங்கள் இது இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எத்தனை தரம் நான் சொங்கிட்ட நான் கேட்டுருப்பேன். நான் எத்தனை வேறு வாயிலையெல்லாம் கதை காலையெல்லாம் கேட்டு வேலைஞ்சிருப்பேன் நான். சரி நல்ல விஷயம், நீங்கள் சந்தோஷப்பட எனக்கும் சந்தோஷம்தான். என்ன சொல்ல வந்தீங்க? நான் இதுக்கு சைக்கிளுக்கு கோடாளி வாங்கணும் என்ன. அப்போ வேணாதான் நீங்கள் நல்ல மாதிரி வேலைக்கு அவர் போயிட்டு வரலாமா? என்ன உதவியாக அந்த பிள்ளைகளுக்கு இருபது அந்த ஸ்கூல் தொடங்க போது பேக்கு சாமான் கோப்பியா பேக்கு சாமான் தான் வாங்கணும் என்ன. அதுக்கெல்லாம் காசு வேணும் என்ன. இப்போ எவ்வளோ இருந்தால் ஓகேயா இருக்கும்? நீங்கள் தாரத்தை பிறகு உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளையெல்லாம் வேண்டி வந்தீங்க. இல்லை இப்போ நீங்கள் வாங்கி காட்டுற வேண்டி இல்லை. இப்போ நாங்கள் வந்து போன பிறகு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 நாள் போயிட்டு வந்து வேப்பம் வேணும். இந்த 10 நாளும் வேலையை போன வேற வேறு தான் இல்லை. அவர் சொல்லிட்டு போகல ஏன் போகல? நெல் கட்டுற டீசன் வந்துட்டு தானே நெல் கடல் கிடைச்சதா? யார் யார் வந்தது? 39 அக்கா வந்தது, இங்க இருந்த ஒரு அக்கா வந்தது. என்ன செஞ்சுவே சாமான் வாங்கிட்டோம். அவங்களால இருந்ததான் கொஞ்சம் கொஞ்சம் வண்டிகளை எவ்வளவு பெருமதி இருக்கும். ஒரு அக்கா 10,000 ரூபாய் சாமான் வாங்கிட்டு தந்துபிடி போனேன். இவ ஒரு 4,000 ரூபாய் சாமான் இருக்கும். அந்த அக்கா இந்த விடத்த இருக்கிற அக்காவும் வாங்கிட்டு தந்துட்டு போனேன். வந்துட்டு போனவா என்ன? ஓகே நல்ல விஷயம். உண்மையிலே வந்து அந்த 2 ரூபாவுக்கும் நான் இன்சார் பண்ண நன்றிகளையுமே வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலே எங்களோட வீடியோ பார்த்துட்டு இந்த அக்காவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, நல்ல விஷயம். ஓகே இப்போ நீங்கள் வந்து பிள்ளைக்கான அந்த புத்தக பையல் மற்ற வந்து உங்களோட சாப்பாடு செலவுகளுக்கு மற்ற இந்த சைக்கிளையும் நடக்கிற கொஞ்சம் காசு தேவை அப்படின்னு சொல்கிறீங்க என்ன. ஓகே நாங்கள் அதையுமே தரலாம், பிரச்சனை இல்லை. வேறு எதுவும் சொல்லியிருக்கா நீங்கள்?
வரணும்னு சொல்ல இல்லை. ஓகே, நான் உங்களோட அவருடைய முருகா லைட்டாக ரெண்டு வசனம் காய்ச்சி கொண்டு கடைசியோட உங்களோட கேட்குறேன். அண்ணன் இருக்கா? வாங்க ப்ளீஸ், உங்களை பார்க்க ஆசையாட எனக்கு. ஓகே, என்ன மாதிரி அண்ணன்? பரவாயில்ல, வந்திருந்தாலே மீசை முருகு தானே. தலைமையெல்லாம் பட்டிகள் எங்கே விட்டு நேரம் சந்தி கூட நல்லா விட்டு வந்த மாதிரி என்ன எங்கே எப்படி என்ன புலம் இருக்கேன் என்ன எல்லாமே நல்லா வேலை செய்கிறான்னு பிரச்சனை இல்லை. பெத்தலாக குறைச்சிட்டியல் போலாங்க பல்லில் நல்ல விளையாடாது. ஆ ஏ திடீரெண்டு நல்ல முடிவு குறைக்கத்தானே வேணும் என்ன சரியில்லை தானே இன்னும் அவ்வளோ ஆளம் கிடக்கு வெளியிலேயும் போடுறேன் என்ன இப்படியே குறைச்சிங்கன்னா இல்லை எப்போ விட்டேன் கடைசியாக இப்போ என் போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன அப்போ போடுது அங்கே கிடக்கு தெரியுது இல்லை சரி நல்லது. இப்போ என்னண்டா நான் அக்கா கேட்டு நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க கேட்டோம் நின்றாங்க நினைக்கிறேன் ஒளிஞ்சிருந்தேன் பார்த்துருந்தேன் அவர்தான் நின்றாங்க. நீங்கள் வந்து அந்த நாங்கள் அந்த ஹாஸ்டலில் எடுத்து குடிச்சேன மாதிரி ஒரு கதை உண்டு அப்படியே இருந்தேன்னா சொல்லி இந்த பிள்ளை தோடு வாங்கி தெரிய மாட்டோம் சாமம் வாங்கி தெரியும் கலவாஞ்சி போய் ஏன் போய் சொல்லு குடிச்சேன்னு இல்லை பணம் பண்ணுறா ஒரு 300-200 காசு எடுத்து ஆளந்தேன். நல்ல விஷயம் அண்ணா. இப்போ நான் வந்து யோகா காய்ச்சாலும் மற்றவங்க என்னது தான் சொன்னாலும் நீங்கள் வந்து ஒரு இளம் குடும்பம் உங்களை நம்பி மூன்று பிள்ளைகள் இருக்கேன்னா ரைட் மூன்று பிள்ளைகள் இருக்கண்டே கூட நீங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய காலம் இருக்குது பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கணும் இந்த அவங்களுக்கு சைக்கிள் வந்துட்டு இன்னும் சும்மா பறக்கணும் சைக்கிள் பூட்டினா சும்மா எடுத்துகிட்டு போக வேண்டியாங்க ஏன்னா இது தந்து பெரிய உதவி இது அந்த பெரிய ஒரு உதவி. மற்ற இப்போ என்ன விழாக்கம் இப்போ இப்போ அந்த காசில் எடுக்காலும் நீங்கள் உங்களோட காசில் இப்போ குடிச்சேன்னு சொன்னாலும் ஏன் என்ன ஏன் அப்படியே குடிக்க சொல்லுதோ கொஞ்சம் வேலை உடம்பு இதுதான் வேலை போகலே இல்லை இப்ப இல்லை இப்போ இது கூட போகல சும்மா ரெண்டு மூணு வேலி அடைக்கிறது ஒன்று ரெண்டு வரும் கூப்பிடுவாங்க சும்மா. அப்போ அந்த வேலி அடைக்கக்குள்ள அது ஒரு அழுப்புல குடிக்க சொல்ல அப்படியோ இல்லை அப்படியே இல்லை சில சும்மா கதைங்க ரொம்ப எல்லாம் என்னத்தை காண்ட கதை இதெல்லாம் இப்போ எனக்கும் இப்போ எனக்கும் வந்து ஒரு தெரியணும் பண்ணுற ஒரு விருப்பம் என்னன்னு சொன்னேன். இப்போ எங்களோட அப்பா இருக்கார் எங்களோட அப்பா இருக்கார் அவரும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 45-50 வருஷமாக கூலி வேலை செய்கிறார் சுட்டியான கஷ்டப்பட்டு வேலை செய்வார் நினைக்கிறேன். இப்போ எங்களை மாதிரிலாம் 10 மடங்கு வேலை செய்வார் ஆனால் அந்த அலுப்பு வாரதான் ஆனால் குடித்த மாதிரி எனக்கு என்ன தெரியல. இப்போ அதான் எனக்கு சில பருத்தம் உதறியாது உங்களுக்கு உடம்புல பருத்தம் இருக்க உதறியாது. இப்போ வேலி அடை கிடக்காந்து களைப்பு வந்து குடிக்க சொல்லுறதுக்குள்ளே சிலவளாது நல்ல முடிவு. நான் யோகா தான் சொன்னேன் பல்லையா இருக்கு சொல்லி சும்மா சொன்ன நீங்க நம்பிட்டீங்க உங்களுக்கு அப்புறம் இப்போ வேலையில் சாப்பிடுங்க. இப்போ வேலையில் அப்போ எப்போ வந்துட்டேன் எப்போ வந்துட்டு ஒரு நாள் வேலைக்கு அப்படியே 1-2 சரி. இப்போ என்னென்னா உண்மையிலே என்னென்ன இப்போ நீங்கள் எல்லாம் முலாமாக்கள் இன்னும் இன்னும் அவ்வளோ காலம் இருக்குது சொல்கிறது எப்போ இருந்துட்டு இப்போ ஒரு மாதத்துலேயே ஒரு கிழமையிலே ஒருக்கா யாரும் வந்தால் சேர்ந்தா பெம்பலாக ஒரு விஷயங்களை செய்கிறது ஓகே. அதை எந்த நாளும் வந்து நாங்கள் பழக்கப்படுத்தி கொண்டா சமூகத்திலேயும் வந்து எங்களை மதிக்க மாட்டாங்களே இனி எங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குதானே. இப்போ நாங்களும் வந்து ஒரு உதவி செய்ய வரையக்குள்ள வந்து இப்படியா ஒரு காரியத்தை சொன்னால் நாங்கள் யோசிப்போம் இவங்களே செய்யக்கூடாதுதான். நீங்கள் அண்டையும் வந்து சொன்னதுக்கு எல்லாம் திருத்தம் கூட உங்களை பார்க்க ஒரு வடிவாக தான் கிடையாது தலைமையிற காணையில் என்றவுடனே ஒரு சந்தோஷமாக தான் கிடையாது. நான் அதில் நீங்கள் நிற்க தேடி நான் எங்கிறாப்பா நந்தினியை காண்ட அவரை காணையில் நீங்கள் என்னைய கண்டு வந்தீங்க நான் உங்களை கண்டு மதிக்கலாம் போயிட்டேன் நீங்கள் தான் அண்டையை பார்க்க ஒரு மாதிரி இருந்தீங்க அண்டைய வடிவேல இருக்குது இதாக்கண்டு அப்போ நான் தேடி நெங்கடா பாலக்காண்டு அப்புறம் பார்த்தா நீங்கள் தலைமையில் ஓட்டினா அப்புறம் லுக் ஒன்று இருக்குது வண்டியில் இப்போ இதே மாதிரி எப்பயுமே இருந்து கொள்ளுங்க சரியா நல்ல மாதிரி இருந்து கொள்ளுங்க. நாங்கள் செஞ்ச உதவி இப்போ நாங்கள் வந்து என்னது தான் பெம்பலாக காய்ச்சாலம்னா ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க குடிக்கக்கூடாது அது வந்து எங்களோட உடம்புக்கு தான் கேடு அப்படியான சில விடயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கொண்டு செயற்பட்டீங்களா இருந்தால் ஒரு நாளும் ஒரு திருமணம் கலைக்கலாம் உண்மையிலே. இப்போ நீங்கள் குடிக்கலையாக இருந்தால் நாங்கள் போயிட்டு நானே உங்களுக்கு சொல்லுவேன் யார் ஆள் சொல்லுவேன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னோட வந்து கேட்கலாம் நீங்கள் லைட்டாக குடித்தபடியாக கேட்கலாம் ஒரு உலக கண்டாங்களோ சரியான மாதிரி ஒரு எண்ணம் உண்டு உங்களுக்கு மனசுக்குள்ள வேறுனா எல்லாம் நல்ல நம்பளத்தை மொழிபெயரும் தெரியும் தான் உங்கள்கிட்ட முதல்வர் கூட எல்லாம் நல்லா சொன்னாங்க
இப்போ உதவி கிடைக்க போன அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க. மனசு மனுஷர் நாக்கு எல்லாம் கதைக்குமா விளங்க எங்களுக்கும் எல்லாம் விளங்க நம்மளது எல்லாரும் தான். மற்றாங்களை வந்து இப்போ உங்களை பற்றி குடிக்கணும்னு சொன்ன உடனே நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் தான் உங்களை பற்றி நீங்கள் அப்படி லேசாக குடிக்க மாட்டேங்க. ஏன்னா உங்களை முதல் நான் பார்த்தோன்னே நான் மதிச்சுட்டேன். அப்படி பெருமளவில் குடிக்கக்கூடிய ஆள் மாதிரி இல்லையன்ட்டு நானும் போய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் உண்மையில நீங்களும் போய் சொல்ல மாட்டேன்னு தெரியும். சொல்லிருக்கலாம் சொல்லிக்கலாம் நான் குடிக்கிறேன் அன்னைக்கு பெத்திலே போன மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. அது மட்டும் சொல்லி என்ன நீங்கள் வந்துட்டீங்க உதவிக்கிறதுக்கு மர உண்மையை மறைக்க என்ன நினைக்கிறேன். இல்லை இதில் உண்மையை சொல்லத்தானே வேணுமே நான் இப்போ உண்மையை சொன்னால் தான் நாங்கள் அதுக்கே தான் உதவி செஞ்சு கொள்ளலாம். சரி இப்போ அக்கா கிட்ட இருக்கிறாங்க நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கான இதுகளை வாங்குறதுக்கான ஆசையும் கொடுத்துட்டு போகிறோம். மறுபடியுமாக ஒரு சகோதரனை நினச்சி நான் சொல்கிறத கேட்டு நடந்து கொள்ளுங்கோ. மற்றவன் வந்து எங்களை தூசிக்கிறபடிக்கு காரியங்களை செய்யக்கூடாது. சரியா திருந்தி கொள்ளணும் இனி ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்ல கேட்டு தலைமை தலைமுடி வெட்டினாக்குமே ஒரு நன்றி. சரியோ பரவாயில்ல நல்ல ஒரு கணவனை இருக்கிறீங்க. சரி நன்றி நாங்கள் அக்காவோட காய்ச்சிட்டு கிளம்ப போகிறோம் சந்தோஷமா. ஓகே 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 நாங்கள் வந்து அண்ணாவோடைய காய்ச்சிருந்தோம் பெம்பலாக நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து வஞ்சம் இல்லாத ஒரு ஆள் தான் என்ன செஞ்சாலும் தமிழ்மே ஒத்துக்கொள்கிறார். அவருக்குமே வந்து ஒரு காலம் பெறும் சூழ்நிலை வரும் பிள்ளைகள்கிட்ட பொறுப்புறைக்குள்ளே அவருமே வந்து தன் வழியில் திருந்து நடப்பார். உலகம் என்னதான் சொன்னாலும் அக்கா வந்து இருக்கிறா அக்கா நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொறுப்பாக நடந்து கொள்ளணும். அவரையும் பார்த்து கொள்ளணும் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ளணும். குடும்ப நிலைமையில சொல்லிக்கலி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க. நீங்கள் சைக்கிள் கட்டியில் அதுக்கு நாங்கள் நான் கொண்டு வந்து தந்துட்டேன் சந்தோஷம் தானே. அப்போ உங்களுக்கு வந்தக்கா இந்த சைக்கிளை வண்டி கொடுக்க சொல்லி ஒரு அண்ணா உடனடியாக வீடியோ பார்த்த உடனே வந்து சிவபாலன் சொல்லி கேனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவரால் உடனடியாக வந்து காசு அனுப்பியிருந்தார். அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு சைக்கிள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாங்களுமே வந்து உங்களை சோம்பறி ஆக்கலா தானே. இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்சம் உதவி வந்தேன்னு சொன்னேன் அப்படி வரையில அப்புறம் என்ன தேடான்னு கேட்கக்கூடாது. வந்தேன்னு சொன்னால் இப்போ நான் கொண்டு தந்தேன்னு சொன்னால் நீங்கள் யோசிப்பீங்க நான் அப்புறம் 1 வருஷத்துக்கு ஒன்றும் சேர்த்து இல்லை இருந்து சாப்பிட்லான்ட்டு. அப்படி ஒரு நாள் செய்யலை நம்மள அதில் அவங்களும் கஷ்டப்பட்டு தானே அண்ணா அனுப்புவாங்க அங்கேருந்து நம்மளும் அதை முயற்சி செய்யணும் முயற்சி செய்யணும் என்ன. அப்போ அப்படி அப்போ அப்படியே நிலைமையில் இப்போ நானும் பார்ப்பேன் ஓகே இவங்களுக்கு இந்த காசு ஓகே அன்றைய கூட நான் சொல்லுவேன் ஓகே. அந்த அக்கா வந்து எங்கள்கிட்ட சைக்கிள் மட்டும்தான் கேட்டவா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வேறு வேறு உதவிகள் கேட்டவா அப்போ நாங்கள் அது அவங்களுக்கும் செய்யலாம். இப்போ உங்களை மாதிரி ஒரு 10 குடும்பத்தை சைக்கிள் எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு தொழிலாமல் அறியும் அந்த 10 சைக்கிள் காசையும் உங்களுக்கு தந்தால் அது தேவையில்லா நம்மளுக்கு இது தான் உங்களை வந்து சோம்பறி ஆகிற நடவடிக்கை போயிடும். சரியா அதுகள் கஷ்டப்படுற மாதிரி தானே இப்ப நம்மளும் ஒரு இது கஷ்டப்பட்ட மாதிரி அதை எவ்வளவு வெயில் சிந்து வேலை எவ்வளவு கஷ்டப்பட்டு தந்தது. ஆமா அவையோ இருக்கிறது அதில் புள்ள ஒட்டியெல்லாம் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்மள உதவி செஞ்சு தந்ததுகள் நல்லா இருக்கணும் அண்ணாஜி. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு உதவி செஞ்சதாக உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு நான் உதவிகிறேன் நன்றி. நீங்களும் வந்து ஒரு இளமலை வந்து எங்கள்கிட்ட வீடியோவில் காய்ச்சிக்கணுங்க நாங்கள் கொண்டு வந்து தந்துட்டோம். ஸோ அந்த வகையில் வந்து சிவபாலன்னா எங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா காசு அனுப்பியிருந்தோம் இவங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லி நாங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 55,500 ரூபா வந்து எங்களுக்கு அதுக்கான செலவாக முடிந்தது. நாங்கள் போயிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் உட்பட அதே நேரம் சைக்கிள் ஒருக்கா கழுவி பூட்ட வேண்டிய தேவை இருக்குது அதை வந்து அண்ணா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்க பக்கத்து சைக்கிள் கடை இருக்குது அதுக்கான அமௌண்ட்டையும் நாங்கள் கொடுத்தமா இருந்தால் அவர் அதை இணைக்கி கொள்வார். ஸோ அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மிச்சம் 44,500 ரூபா இருக்குது. ஒரு கண்ணி பாருங்க அக்கா சரியாக இருக்காண்டு மைக்க கொலிவிடுங்க சட்டையில் நன்னவே இல்லையே. சரியா இருக்கா எவ்வளோ இருக்கு? 44,500 இருக்குது. அப்போ அதில் 55,500 மொத்தம் 1 லட்சம் அக்கா சரியா. அப்போ 1 லட்சம் ரூபா அந்த அண்ணா அந்த உதவியை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இதில் நீங்கள் பிள்ளைகளுக்கான அந்த புத்தகப்பை கொப்பியில் வண்டி கொடுத்து உங்களோட இந்த சைக்கிளையும் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்க சரியா. அப்போ ரைட் முக்கியமாக கூடாளி சாமான் கயிறாதில் வண்டி எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது சரியில்லை அண்ணா கேட்டேன்னா கொஞ்சம் குடிக்க கொள்ள கொடுங்க சரியில்லை தான் இருக்கு
இல்லை தானே அண்ணாச்சி, நமக்கு நம்மளது இவ்வளவு மந்தையினை காணும், இனி எங்கே யாரும் குடிக்கிறது அல்லது இல்லை தானே தெரியும். சரி, ஏதோ என்னது, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கிறதா நடக்கும், ஏதோ உங்களோட மனச்சாட்சி தகுந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. ஸோ அந்த வகையில் இந்த உதவியை வந்து தந்த அந்த அண்ணாவுக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறேன். நான் அவருக்கு தான் நாங்கள் போதும் நம்ம நண்டியை சொல்கிறோங்கிற புள்ளி எல்லாது முழு பேர்னா அஞ்சு பேரும் சேர்ந்து அவர் நல்லா இருக்கணும், அவரை உள்ள ஒட்டியலோட அவர் சந்தோஷமாக இருக்கணும். அவர் எவ்வளோ எங்களுக்கு இவ்வளவு செஞ்சதுக்கும் கடவுளாலே அவர்கள் தான் கிடைக்கும். நாங்கள் அவ்வளோ எங்கடம் அவரோளஜி தர தர நாங்கள் அவருடைய பேராலே சாப்பிட்டுருக்கிறது அவ்வளவு புண்ணியமாக போவோம். என்ன பேருன்னு சொல்லுங்க அம்மா. தெரியாது அவரது பேர், அதுக்கிட்ட மறந்துட்டீங்க. அப்புறம் சும்மா சொல்றேன், அந்த பேராலே எங்களுக்கு இது தந்தது எவ்வளோ இது தெரியுமா? அவர் எவ்வளோ சிவபாலன் அண்ணா, சரிதானே சிவபாலன் அண்ணா, அவர் தான் இதை வந்து உங்களுக்கு தந்தவர். அப்போ உண்மையிலே வந்து சிவபாலன் அண்ணா உங்களுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. எங்கள் மூலமாக இந்த உதவியை இந்த குடும்பத்தை செஞ்சது உண்மையிலே வந்து இந்த சைக்கிளை பயன்படுத்தி அவங்க நல்ல மாதிரி உழைச்சி வாழ்ந்து கொள்வாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோக்களை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவ அந்த அண்ணா வந்து முயற்சி இல்லாமல் இருக்கிற இவருக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இல்லை நான் அந்த குடும்பத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி முன்வந்து செஞ்சுருக்கீங்க. உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு மனசுனா நீங்கள் கஷ்டப்பட்ட பணத்தில் அவங்களுக்கான ஒரு அமௌண்ட்டாக 1,00,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறீங்க. இந்த உதவியை அவங்களுமே வாழ்நாள் மறக்க மாட்டாங்க. அதே நேரம் இந்த சேனல் மூலமாக செஞ்சபடியே நானுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது அவர்கள் நல்ல மாதிரி பயன்படுத்தி கொள்ளுவார்கள். சரி, நான் போயிட்டு வரட்டுமாக்கா. நீங்களும் செஞ்சதுக்கு நன்றி அண்ணாச்சி. சரி, நானும் வந்து எதுவும் காய்ச்சது சும்மா யோகா தெரியுந்தேன், அப்படிதான் காய்க்கிறேன். இது கொஞ்சமா இல்லை, கடவுள் இதாக வந்து உங்களையும் கடவுள் உண்டு சேர்த்து விட்டுருக்காரு. உங்களோட குடும்பத்துக்கு உள்ள இதாக இருக்க நீங்களும் நல்லா இருக்கணும். அந்த அண்ணாவும் ஒரு இது மாதிரி அதான் இப்போ நானும் வந்து சும்மா படியாக காய்க்கிறது, அப்புறம் ஒன்றும் சீரியஸ் அணைக்கக்கூடாது, அதை நீங்கள் அப்படியே விட்டுறணும், நாங்கள் விழுக்கிறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து சைக்கிள் பாருங்கள், நான் உங்களை சைக்கிளே முக காட்டுறேன். இது வந்து சைக்கிள் எடுத்து கொண்டு வந்தபடியே அப்படியே இருக்குது. நாங்கள் இன்னும் இணைக்கிற அண்ணன் இருக்கா, வாங்க. இதை நீங்கள் அவர் நான் சரியா நான் அப்புறம் இணைக்கி எடுத்துகிட்டு சொல்லியிருக்கலாம். அவர் அங்கேருந்து செய்ய இதன்படியே அப்படியே கொண்டு வந்திருக்கார். இது சரி, நல்ல மாதிரி கழுவி பூட்டி எடுத்துட்டு நல்ல மாதிரி உங்களோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யுங்கோ. நல்ல ஒரு வடிவாக கிடக்க பார்த்தாலும் வட்டு மணி ஆடை பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு அழகாக ஒளிஞ்சுவே இருந்திருக்கு உங்களுக்குள்ளேன்னு எனக்கு தெரியாமல் இருந்திருக்குலாம். சும்மா காட்டி தந்துருக்கு, இன்னும் நிறைய விளையாட்டு இருக்குது. வடிவாக சாப்பிட்டுக்க விட்டு உடம்ப கவனித்து ஒரு கிரீம் கொண்டு பூசி இருந்தால் சரி விளக்க முடிச்சு. சரி, காடுகளுக்கு கொல்லி எடுக்க போய் கூட கொஞ்சம் தெரியாதா, அப்படி இப்படி நிறைய களைப்புகள் வேறும். வடிவாக உடம்ப கவனித்து கொள்ளுங்கோ, மனசார கஷ்டப்பட்டு உழையுங்கோ. பேர சிந்தி உழைக்கிறதான் எப்பயுமே நிலை நிற்குமே. எனக்கு சந்தோஷமா தான் கிடக்கு. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சந்தோஷம் தானே? ஓகே, பாய். ஸோ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் சொல்லுவாங்க. பாய் பாய். ஓகே.